பைரவர் அருள் சேனல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கம். வெற்றிகளை தரும் வாராகி வழிபாட்டினை பற்றி பார்க்க இருக்கிறோம். நண்பர்களே, நாம் பல நேரங்களில் பல முயற்சிகள் செய்தும் எடுக்கக்கூடிய எல்லா காரியங்களிலும் தொடர்ந்து தோல்விகளையே சந்தித்து கொண்டிருப்போம். எந்த காரியங்களை துவங்கினாலும் தடை தடங்கல்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். முயற்சிகள் அனைத்தும் எட்டா கனியாகவே இருக்கும். இது எதனால் ஏற்படுகிறது என்று பல பேருக்கு பல நேரங்களில் மன உளைச்சலாகவே அமைந்து விடுகிறது. கிரக பாதிப்புகளாக இருந்தாலும் சரி, அல்லது எதிரிகள் பிடிக்காதவர்களின் எண்ண அலைகள் கண் திருஷ்டி மூலமாகவும் நமக்கு இது போன்ற காரிய தடைகள் மேலும் மேலும் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இப்படி எந்த பாதிப்புகளாக இருந்தாலும் சரி, அன்னை வாராகியை மனதார நினைத்தாலே போதும், துன்பங்கள் எல்லாம் தூள் தூளாகிவிடும். அன்னை வாராகி என்பவள் அன்னை ஆதிபராசக்தி ராஜராஜேஸ்வரியின் சக்தி மகாசபையில் படைத்தளபியாக விளங்கக்கூடியவள். மேலும் சக்திகளிலே சாந்த சொரூபமும் உண்டு, உக்ரஸ்வரூபமும் உண்டு. இதன் வகையில் வாராகி தன் பக்தர்களுக்கு பூஜை செய்யும் போது சாந்த கோலமும் கொண்டு புன்சிரிப்போடு திகழ்கிறாள். வாராகி என்றாலே வரம் என்றே பொருள்படும். இந்த அன்னையானவள் அதர்வண வேதத்தின் தலைவியாகவும் விளங்குகிறாள். அன்னையானவள் வாராக முகமும் எட்டு கரங்களையும் கருப்பு நிற ஆடையுடுத்தி சிங்க வாகனத்தில் காட்சி தருபவளாக விளங்குகிறாள். எட்டு ரூபத்துடன் மகா வாராகி, ஆதி வாராகி, ஸ்வப்ன வாராகி, லகு வாராகி, உன்மத்த வாராகி, சிம்மாரூட வாராகி, மகிஷாரூட வாராகி, அச்வாரூட வாராகி என அஷ்ட வாராகியாகவும் அன்னையானவள் விளங்குகிறாள். இப்படி சக்தி வாய்ந்த வாராகியை வளர்பிறை வெள்ளிக்கிழமைகளில் வரக்கூடிய ராகு காலத்தில் வீட்டில் ஒரு வாராகி படத்தை வைத்து அந்த படத்திற்கு முன் ஒரு நெய்தீபம் ஏற்றி அன்னை வாராகிக்கு மிகவும் பிடித்த செவ்வொருளி சாற்றி, பால், கல்கண்டு, சர்க்கரை பொங்கல் போன்றவற்றை நெய்வேத்தியமாக வைத்து இந்த வாராகி படத்திற்கு முன் ஒரு எலும்பிச்சை மலத்தையும் வைக்க வேண்டும். வைத்த பிறகு வடக்கு நோக்கி அமர்ந்து சக்தி வாய்ந்த வாராகி காயத்ரி மந்திரமான ஓம் ஸ்வாமலாய வித்மகே ஹலஹஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரச்சோதயா, ஓம் ஸ்வாமலாய வித்மகே ஹலஹஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரச்சோதயா அப்படிங்கிற அந்த மந்திரத்தை 108 முறை சொல்ல வேண்டும். இந்த மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். உச்சரித்த பிறகு தூபதீபம் கற்பூரம் காட்டி வழிபட வேண்டும். வழிபட்ட பிறகு படத்திற்கு முன் வைத்த எலுமிச்சை மரத்தை வீட்டு வாசலில் நடப்படிக்கு மேலே வைக்க வேண்டும். இப்படி வச்சிங்க அப்படின்னா சிறப்பான பலன்களை எல்லாம் நாம் அடைய முடியும். நிச்சயம் நமக்கு ஏற்படும் தடை தடங்கல்கள் தோல்விகள் அனைத்தும் விலகும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும். ஏன், தஞ்சை பெரிய கோவிலில் கூட வாராகியம்பாளுக்கு தனி சன்னதியே உள்ளது. இப்படி அரசர்கள், சித்தர்கள், மகான்கள் என அனைவராலும் போற்றி வழிபட்ட வாராகி அன்னையை நாமும் வழிபட்டால் வாழ்க்கையில் எல்லா விதமான நலன்கள் நமக்கு கிடைக்கும். ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அதற்கான விளக்கத்தை தருகிறேன். தொடர்ந்து பைரவரையும் வழிபடுங்கள், வாழ்க்கையில் அனைத்தும் நலமாகவே நடக்கும். பைரவாய் நம. இந்த பதிவு பிடித்திருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.